ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஆர்கன் பைப். ஏற்கனவே க்ளோஸ்டு ஆர்கன் பைப் பார்த்துருப்போம், இப்போ அடுத்தது ஓப்பன் ஆர்கன் பைப். ஓப்பன் ஆர்கன் பைப்னா என்னது? இட் இஸ் ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ். அந்த பைப்போட ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னா ஓப்பனாக இருக்கும், ரெண்டு பக்கமே ஏர் ப்ளோ இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா அட் போத் எண்ட்ஸ் ஆன்டி நோட்ஸ் ஆர் ஃபார்ம். ஜென்ரலாகவே பார்த்தோம்னா ஓப்பன் எண்டில் எனக்கு என்ன ஃபார்மாக இருக்கும், ஆன்டி நோட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்டி நோட்ஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டு இருக்கும், க்ளோஸ்டு எண்டில் நோட்ஸ் மட்டும் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ டயக்ராம் பற்றி இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். அந்த டயக்ராமில் ஓப்பன் ஆர்கன் பைப் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் ஆர்கன் பைப்பில் எப்படி இருக்குது, ரெண்டு பக்கமும் எனக்கு ஓப்பனில் இருக்குது. இந்த ஓப்பன் எண்டில் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆன்டி நோட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே சென்டரில் இந்த பார்க்கும்போது நோடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நோடுன்றது என்னது? ஜீரோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆன்டி நோடுன்றது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன் சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது எல்ன்றது சொல்கிறாங்க. எல்னா என்னது? லென்த் ஆஃப் த டியூப், அதாவது வேவ் லென்த் ஆஃப் த வேவ். இந்த வேவ் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ எல் எடுத்துட்டாச்சு. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஃபண்டமெண்டல் நோட் கேல்குலேட் பண்ணணும். ஏற்கனவே பார்த்துருக்குள்ளேயே க்ளோஸ்டில் அது மாதிரி எங்கே ஃபண்டமெண்டல் நோடு கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் நோடை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம்? இதில் எல் அங்கே என்ன எடுத்துகிட்டு போனால் 1/4 கால் பகுதி எடுத்துகிட்டு போகும். லேம்டாவில் ஒரு கால் பகுதி, இங்கே என்னென்னா லேம்டாவோட அரை பகுதி எடுத்துகிட்டு போகிறோம், ஹாஃப். அங்கே லேம்டா பை 4 ஆரம்பிச்சிருப்போம், இங்கே என்ன பண்ணணும்? லேம்டா பை 2 ஆரம்பிக்கணும். ஸோ லென்த் எப்படி இருக்குன்னா லேம்டாவில் பாதின்னு இருக்குது, லேம்டா 1/2 சரியா. இப்போ இது லாம்டா 1 வேணும்னா இந்த 2 இங்கே கொண்டு போயிருங்க, 2L வந்துடும் சரியா. அந்த 2L எங்கே கொண்டு போயாச்சு. இப்போ ஃபார்முலா என்ன? லாம்டா 1 =2L. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி பை வேவ் லென்த். வெலாசிட்டி பை வேவ் லென்த் போட்டாச்சு. லாம்டா 1க்கு மேலே என்ன இருக்குது? 2L இருக்கு இல்லையா. அந்த 2L இந்த F1 அப்ளை பண்ணுங்கள். F1 அப்படியே வந்துடும், V அப்படியே வந்துடுது. லாம்டா 1க்கு மேலே என்னது? 2L வந்துடும். இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. இதுதான் என்னது? ஃபண்டமெண்டல் நோட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் நோட் அல்லது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கலாம். இது ஃபண்டமெண்டல் மோடில் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஓவர்டோன் கேல்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓவர்டோனில் என்ன பண்ணணும்னா, இங்கே லென்த் என்ன எடுத்துகிட்ருக்கீங்க, பாதின்னு எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த பாதியோட ஒரு பாதியை சேர்க்கணும். இது ஹாஃப்னு எடுத்துகிட்ருக்கோம், அந்த ஹாஃபோட ஒரு ஹாஃப் சேர்க்குறேன். ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் என்ன? 1 வந்துடும். அப்போ 1 1×2 லேம்டான்னு வரும். எல்லோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா, இப்போ லேம்டாவுக்கு ஈக்குவல் ஆயிரும். நீ என்ன எடுத்துகிட்ருக்கியோ அதோட ஹாஃப் ஆட் பண்ணணும். ஓப்பன் ஆர்கன் பைப்பில் சாரி க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் என்ன பார்த்துருக்கோம்? முதல்ல நம்ம கால் பகுதியில் எடுத்துகிட்டு அதோட ஹாஃப் ஹாஃபாக ஆட் பண்ணி கொண்டு போவோம். இதில் என்னென்னா முதல்ல உள்ளது ஒரு அரை பகுதியில் எடுத்துக்கிறோம், ஹாஃப்னு எடுத்துகிட்டு இதோட ஒரு ஹாஃப் ஆட் பண்ணுறேன். இதோட இந்த லென்த் இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, லேம்டா 1/2. ஹாஃபோட ஹாஃப் ஆட் பண்ணால் என்னது? 1 வரும். அப்போ எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1×λ2 ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? ஃப்ரீக்வன்சி =  வெலாசிட்டி பை வேவ் லென்த். ஃபார்முலா எழுதிக்கோ, F2 =V/λ2. இங்கே F2ன்றது என்னது? ஃபஸ்ட்டு ஓவர் டோன். இந்த வி அப்படியே வச்சுக்கோ. λ2க்கு பதில் என்ன அப்ளை பண்ணணும்? எல் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4 எடுத்து நான் 5 அப்ளை பண்ண போகிறேன். என்ன கிடச்சிருக்கு? F2 அப்படியே வந்துடும், V அப்படியே வந்தாச்சு, λ2க்கு பதிலாக எல்னு வந்திருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டிவைட் பண்ணுறோம். இப்போ F2 இங்கே அப்படியே வந்துடுது, மேலே 2 மல்டிப்ளை பண்ணால் 2V, கீழே டிவைட் பண்ணோன்னா 2L. 2V/2L வந்துடும். இந்த V/2L மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோ. இதை இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் பாரு. V/2L என்னது? F1. இப்போ V/2L பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? F1 போட்டுக்கலாம். ஸோ அந்த 2 அப்படியே இருக்கும், அந்த V/2L பதிலாக F1 போட்டாச்சு. இப்போ F2 வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 2×F1 வந்திருக்கு. இது 7th ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல இது என்ன ஓவர் டோன் சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ஓவர் டோன். F1னா ஃபண்டமெண்டல் நோட்டு, F2ன்றது ஃபஸ்ட்டு ஓவர் டோன். ஃபஸ்ட்டு ஓவர் டோன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஓவர் டோன் =2×  ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அல்லது ஃபண்டமெண்டல் நோட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஓவர் டோன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஓவர் டோனில் எப்படி? ஏற்கனவே பார்த்தது என்ன? லேம்டாவோட பாதின்னு பார்த்தோம், அதோட ஒரு பாதி ஆட் பண்ணால் கரெக்டாக லேம்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 ஒரு ஹாஃப் ஆட் பண்ணால் என்னது? 1/2 வருமா? ஃபஸ்ட்டு அரை இருந்தது, அடுத்து 1, அடுத்து 1/2, அரை×λ வரும், அப்புறம் 1×λ வரும். இப்போ என்ன? 1/2×λ. 1/2 என்ன சொல்லலாம்? 3/2 எடுத்துக்கலாமா? 1.5 வந்து 3/2 எடுத்துக்கலாம். ஸோ எல் அப்படியே வச்சுக்கோ. லென்த் இப்போ இதைக்கு ஈக்குவலாக இருக்க அப்படின்னு பார்த்தோன்னா λ3 1/5. λ3 எப்படி இருக்கோ அது மாதிரி 1.5 இருக்கும். ஸோ 3/2 λ3 போட்டுக்கிறோம். இப்போ λ3 வேணும் அப்படின்னா இந்த 3/2 லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்னாகும்? 2/3 போகும். ஸோ λ3 =2/3L சரியா? 2/3×L வந்துடும். இப்போ இந்த λ3க்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சியை கேல்குலேட் பண்ணணும். F3யோட ஃபார்முலா என்ன? V/λ3. இப்போ இந்த λ3 எடுத்து இங்கே நீ அப்ளை பண்ண போகிற. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள்,
நைன் எடுத்து டென்ல அப்ளை பண்ணுறோம், எஃப் த்ரீ அப்படியே வந்துடும், இந்த வி அப்படியே வச்சுக்கோ. லாம்டா த்ரீக்கு பதிலாக என்ன பண்ணணும், டூ இயல் பை த்ரீன்னு போடணும். இந்த பை த்ரீ என்ன பண்ணணும், மேலே கொண்டு போனோம்னா மல்டிபிளிகேஷனில் போயிடுது. இப்போ த்ரீ வி பை எல்னு வரும், மேலே கொண்டு போகும்போது த்ரீ வி பை எல்னு வந்துடும். இந்த வி பை டூ எல்னா என்னது, ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் நோட்டில் பார்த்தோம், இதை தான் எஃப் ஒன்னு சொல்லியிருப்போம். ஸோ எஃப் த்ரீ அப்படியே வச்சுட்டு எஃப் த்ரீ ஈக்குவல் டூ த்ரீ இன்டூ எஃப் ஒன் வரும். இப்போ எத்தனாவது ஓவர் டோன், எஃப் த்ரீனு ஒன்று தேர்டுனு சொல்லிடாதீங்க, எஃப் த்ரீனா என்னது செகண்ட் ஓவர் டோன். செகண்ட் ஓவர் டோனுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு, த்ரீ இன்டூ எஃப் ஒன், த்ரீ இன்டூ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்வேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நோட்டில், அதாவது ஃபண்டமெண்டல் நோட்டில் என்ன ஃபார்முலா வந்திருக்கு உனக்கு, எஃப் ஒன் ஈக்குவல் டு வி பை டூ எல். அடுத்தது பார்த்தோன்னா அடுத்து என்ன பண்ணணும், எஃப் டூ பார்க்கணும். எஃப் டூவில் என்ன ஃபார்முலா வந்திருக்கு, டூ எஃப் ஒன். எஃப் த்ரீக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு அப்படி பார்த்தா த்ரீ எஃப் ஒன் வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன என் வேல்யூ இங்கே வருதோ அதை நான் ஃபண்டமெண்டல் நோட்டால் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ பார்த்தோன்னா ஜென்ரல் ஃபார்முலா என்ன பண்ணலாம், இங்கே த்ரீனா த்ரீ வந்திருக்கா, டூனா அடுத்ததில் டூ வந்திருக்கும் முன்னால் உள்ளதில். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றலாம், ஜென்ரலைஸ் பண்ணும்போது எஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப் ஒன். இங்கே த்ரீ வந்தால் த்ரீ வரணும், டூ வந்தால் டூ வரும். அப்போ இங்கே என் வந்தால் என்ன வரும், என் தான் வரும். ஸோ எஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எஃப் ஒன். இப்போ இதே அந்த கொஷினில் ஓப்பன் சாரி ஆமாம் ஓப்பன் ஆர்க் சாரி க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த இடத்துல எஃப் என் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன்னு பார்த்துருக்கோம். என்னுக்கு பதிலாக என்ன இருக்கும், க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பில் டூ என் ப்ளஸ் ஒன்னு இருக்கும். இது ஓப்பன் ஆர்கான் பைப்பில் என்ன ஃபார்முலா இருக்குது, என் இன்ட்டு எஃப் ஒன் வந்திருக்கு. இப்போ இந்த மேலே உள்ள ஃபார்முலாலாம் நீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, முதல் வந்து எஃப் ஒன் வந்திருக்கும், அடுத்து டூ எஃப் ஒன், அடுத்து த்ரீ எஃப் ஒன், ஃபோர் எஃப் ஒன், அப்படி வரிசையாக வரும். அப்போ அதுபடி இந்த ரேஷியோ எழுதுறோம், ஃப்ரீக்வன்சிஸோட ரேஷியோ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு கிடைக்கும். அதே இது க்ளோஸ்டு ஆர்கான் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் ஆர் நம்பராக வந்திருக்கும். இங்கே உடனே ஃபுல்லாக ஈவன் நம்பராக வரும் அப்படின்னு நினச்சிடாது, எல்லாமே எனக்கு எப்படி வரும், கண்டினியூஸ் நம்பராக இருக்குது. ஃப்ரீக்வன்சியோட ரேஷியோ எப்படி இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருந்தால் அது என்ன ஆர்கான் பைப், அது ஓப்பன் ஆர்கான் பைப். அதே ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து ஒன் த்ரீ ஃபைவ் செவன் அப்படின்னு ஆர் நம்பராக இருந்ததுன்னா அது க்ளோஸ்டு ஆர்கான் பைப்.